ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकरो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमलिविपुलेसूळयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண்குளிரக்காணு நாளே. ஆழ்வாருடைய அனுபவத்திலே இன்று ஒரு ஈரச்சொல், இளங்கோயில் கைவிடேல். இளங்கோயில் கைவிடேல் என்ற அற்புதமான ஈரச்சொல்லை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். வெற்றென்று இரும்சோலை வேங்கடமென்று இவ்விரண்டும் நிற்பென்று நீமதிக்கும் நீர்மை போல் நிற்பன் உளங்கோயில் உள்ளம் வைத்து உள்ளினேன் வெள்ளத்து இளங்கோயில் கைவிடேல் என்று ஆழ்வார் அற்புதமாக பேசுகிறார். வெற்பென்று இரும்சோலை வேங்கடமென்று இவ்விரண்டும் நிற்பென்று நீமதிக்கும் நீர்மை போல் எம்பெருமான் 108 திவ்ய தேசங்களிலே கோயில் கொண்டிருக்கிறார். அந்த எம்பெருமானுடைய அருள் வெள்ளம் 108 நீர்நிலைகளிலே தேங்கி நிற்கிறது. காட்டினான் தெய்வம் என்கும் நல்லதூர் அருள்களாலே, காட்டினான் திருவரங்கம் என்று திருவரங்கத்திலே எம்பெருமான் கோயில் கொண்டு பெரிய கோயில் என்று சொல்லி, அதை சார்ந்த சிறிய கோயில்களாக அங்கிருந்து கொண்டு எல்லா கோயில்களையும் திவ்ய தேசங்களையும் நிர்வகிக்கிறான் என்று பெரியவர்கள் சொல்வார். இங்கே பூதத்தாழ்வார் அனுபவிக்கிறார், விற்பென்று இருஞ்சோலை வேங்கடமென்று இவ்விரண்டும் நிற்பென்று நீமதிக்கும் நீர்மையால் என்று பேசுகிறார். வெற்பென்று இருஞ்சோலை வேங்கடம், மலைகள் இரண்டு. அந்த மலைகள் வடமலை என்றும் தென்மலை என்றும் சொல்லுகிறார்கள். திருமாரிலும் சோலை பெயரை சொன்னாலே போரும். திருமாரிலும் சோலை என்றேன் என்றே நம்மாழ்வார் வயிறு பிடிக்கிறார். தேனாரும் சோலை திருவேங்கடம், இரண்டுமே சோலைகள் நிறைந்தது. இந்த இரண்டையும் எம்பெருமான் மிக உகந்தான். எம்பெருமான் மிகவும் உகந்த இடம் இந்த இரண்டு இடமும். திருமாறுஞ்சோலை பற்றி சொல்லும் பொழுது நம்மாழ்வார் பேசுகிறார், செஞ்சொற்கவிகள் உயிர் காத்து ஆச்சைமில் திருமாலிரும் சோலை வஞ்சக்கள்வன் மாமாயல் மாயக்கவியாய் வந்து எல் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்றார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தே. செஞ்சொற்கவிகள் கவிகள் சொற்கவிகள் செஞ்சொற்கவிகள் உயிர் காத்து ஆச்சையுமில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த திருமாலஞ்சோலை கல்வன் இருக்கிறானே சுந்தரத்தோளுடையான், அவனும் அற்புதமான கவிஞன். அவன் இந்த அடியார்களை மயக்கி தன் வழிப்படுத்தி நீர்ப்பண்டமாக உருக்கி விடுவான், எனவே உங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள், ஜாக்கிரதை என்று எச்சரிக்கிறான். அதே போல
திருவேங்கடமலையிலே உள்ள எம்பெருமான் என்ன செய்தான்? பெரியாழ்வார் பேசுகிறார், பனிக்கடலில் பள்ளி கோடி பழக விட்டு ஓடி வந்தில் மணக்கடலில் வாழ வல்ல மாயமணால நம்பி. பனிக்கடலில் பள்ளி கோடை பழக விட்டு ஓடி வந்து, என்ன வேகம் பாருங்க, ஓடி வந்து என் மணக்கடலில் வாழ வல்ல மாயமணால நம்பி. எப்படி இப்பெல்லாம் செய்ய முடியுது உங்களால தெரியுமா? தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே. இங்கே பெரியாழ்வார் தன்னை மறந்து பேசுகிறார். தனிக்கடலே, நீ பனிக்கடலில் இருந்தாய், என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாளன், உண்மையிலே நீ தனிக்கடல். நீ பனிக்கடலே இருந்தாலும் மனக்கடலிலே இருந்தாலும் நீ தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்கு உரித்து அக்கினையே வெற்பென்றிருஞ்சோலை வெங்கடமின்றி விரண்டும் நிற்பென்று நீ மதிக்கும் நீர்மைவோர். திருவெங்கடமலை திருமாலும் சோலைமலை மிகவும் உகந்து கொண்டாடுகிறாய். இந்த திருமாருஞ்சோலை பற்றி ஒரு அருமையான செய்தியை, ஒரு அற்புதமான செய்தியை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். குலத்தாழ்வான் தன்னுடைய தரிசனம் என்று சொல்லக்கூடிய கண்களை இழந்து ஆனாலும் புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறாராம். அப்பொழுது ஒரு அடியார் வடிவத்திலே திருமாலஞ்சோலை பெருமான் வந்து குலத்தாழ்வாரை விசாரிக்கிறார். ஆழ்வீர், ஏன் சோகமாக இருக்கிறீர்? அன்று மார்கழி மாதம் ஐந்தாம் நாள், மாயனை என்ற பாசுரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை என்று வரக்கூடிய மாயனை அனுபவிக்கக்கூடிய நாள். அங்கு குலத்தாழ்வாரை, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீர்? குலத்தாழ்வான், ஐயா என் சோகத்தை உங்களால் போக்க முடியாது. அப்படியா, என்ன சோகம் உங்களுக்கு? கண்ணிழந்த சோகமா? திருவரங்கத்திலே அரங்கனை சேவிக்க முடியவில்லையே என்று இழந்துவிட்ட சோகமா? எம்பெருமானாரோடு இணைந்து இருக்க முடியவில்லையே என்ற சோகமா? எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார். உங்களால் முடியாது, உங்களால் முடியாது, இந்த சோகங்கள்லாம் எனக்கு இல்லை. அரங்கனிட்ட வழக்காக, எம்பெருமானாரிட்ட வழக்காக இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனால் என் சோகத்தை உங்களால் போக்க முடியாது. அப்படியா, உங்கள் சோகத்தை சொல்லுங்கள், நான் போக்குகிறேன். முடியாது என்று சொல்லுகிறார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை என்று இன்றைய பாசுரம் என்னை ஆயர்குலத்திலே பிறக்கக்கூடியவனாக செய்ய முடியுமா? பெற்றம்மே துண்ணும் குலத்திலே பிறந்தால் எம்பெருமானோடு இருந்த ஒரு இன்பம் கிடைக்கும் எனக்கு, அந்த ஒரு நினைவு கிடைக்கும். எனவே நான் ஒரு ஆயர்குலத்திலே பிறக்க முடியுமா? நான் செய்கிறேன் என்று அந்த பெரியவர் சொல்ல, அது எப்படி முடியும்? நான் எம்பெருமானாருடைய சிஷ்யன், எம்பெருமானாருடைய தாசன், எம்பெருமானாருடைய அடியன், எனவே எனக்கு பிறப்பு கிடையாதே, அடுத்த பிறவி கிடையாதே என்று சொல்லி அந்த எம்பெருமானையே, அதாவது எம்பெருமானாக வந்த அந்த அடியாரை மடக்கி விடுகிறார். அப்போது அடியார் கேட்கிறார், நான் யார் தெரியுமா? தெரியும் என்கிறார் குலத்தாழ்வார். எப்படி தெரியும் என்றார்? நான் தினந்தோறும் புஷ்பம் சமர்ப்பிப்பேன். அப்படி சமர்ப்பித்த உடனே அந்த புஷ்ப வாசனை, மலரின் மனம் அங்கே பரவும். ஆனால் அந்த மனம் பரவும் பொழுது கூடவே இன்னொரு மனமும் பரவும். அது உங்களுடைய இயற்கையான திருமேனியினுடைய மனம். அந்த இரண்டு மனத்தையும் நான் அனுபவித்திருக்கிறேன். இப்பொழுது அந்த மலரின் மனம் எனக்கு தெரியவில்லை, ஆனால் அந்த எம்பெருமானின் மனம் எனக்கு தெரிகிறது, அதனால் உங்களை கண்டுபிடித்தேன் என்று சொன்னாராம். இப்படியாக திருமாலஞ்சோலை பெருமானும் வேங்கடம்
திருவேங்கடம் அவர் என்ன செய்கிறார், பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு மணக்கடலில் வாழ வந்த நம்பியாக இருக்கிறார். எனவே திருவேங்கடமலை, திருமாலன் சோலை மலை, அந்த இரண்டு மலைகளும் எம்பெருமானுக்கு உகந்த இடங்கள். எம்பெருமான் எங்கிருந்து அங்கே வந்தான், ஏசநாராயண ஸ்ரீமான் சீரார்ணவனுக்கே தனகா நாகபரியங்கம் செய்ய யாகத்தோ அயோத்தியாபுரி மதுராபுரி என்று சொல்வார்கள். அப்படி திருப்பார்க்கலில் அங்கு வந்தானாம். அப்படியானால் திருப்பார்க்கல் என்ன இடம், அதுக்கு என்ன தகுதி? அது இளங்கோயில். திருப்பார்க்கல் என்பது இளங்கோயில், பாலாலயம். எனவே பாலாலயமாகிய இளங்கோயிலாகிய திருப்பார்க்கலில் இருந்துதான் மற்ற இடங்களுக்கு எம்பெருமான் வருகிறான், அவதாரங்களும் செய்கிறான். அதுதான் இளங்கோயில் பாலாலயம். இங்கே ஆழ்வார் பேசுகிறார், நிற்பன் உளங்கோயில் உள்ளம் வைத்து உள்ளினேன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. கவனிக்கணும், வித்துன்னு சொல்லுகிறார். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அது வித்து. நாற்றங்காலிலே தண்ணீரிலே அந்த வித்தை விதைத்து பிறகு அதை எடுத்து நடுவார்கள் நாற்று வந்தவுடனே. அது மாதிரி இங்கே எம்பெருமான் பரமபதத்திலிருந்து திருப்பாக்களிலே வந்து உறங்குவது போல் யோகம் செய்யும் பிரான் அங்குதான் யோசிக்கிறானாம், அங்குதான் திட்டமிடுகிறானாம். எனவே அப்படிப்பட்ட இடத்தை இளங்கோயில் என்று சொன்னார். இந்த பாடலிலே ஆழ்வார் என்ன நினைக்கிறார், இளங்கோயில் கைவிடேல் என்று வெள்ளத்து இளங்கோயில் கைவிடேல் என்று. எம்பெருமானே பாலாலயமாகிய திருப்பார்க்கலிருந்து சுவாமி திருமாறன் சோலைக்கும் திருவேங்கட மலைக்கும் எழுந்தருள்னீர்கள், அதுபோலவே நிற்பல் உளங்கோயில் உள்ளம் வைத்து உள்ளினேன் என்னுடைய உள்ளத்திலும் நீங்கள் எழுந்தரில் இருக்கிறீர்கள். உள்ளத்தில் உள்ளானும் வெங்கடத்துமேயானும் வெள்ளத்தில் உள்ளானும் எல்லோரும் ஒருவர் என்று சொல்வார் வேறொன்றத்திலே. அப்படி மனத்துள்ளான் வேங்கடத்துள்ளான் என்று பேசுவார். ஆகையினாலே ஒரே ஒரு பிரார்த்தனை, எம்பெருமானே அடியேனுடைய பிரார்த்தனை ஒன்று உண்டு என்கிறார். என்ன பிரார்த்தனை? இளங்கோயில் கைவிடேர் என்று. அதாவது நீங்கள் சீவைகுண்ட விரக்தாயின் சொன்னார் இல்லையா, பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. எனவே இளங்கோயிலை விட்டு திருமாலின் சோலையிலும் திருவேங்கட மலையிலும் அடியார்கள் உள்ளத்திலும் குடி புகுந்தீர்கள். தயவு செய்து அந்த இளங்கோயிலே நீங்கள் இருந்தீர்களே அதை திரஸ்காரம் சொல்லக்கூடிய கைவிட்டு விடாதீர்கள். அந்த இளங்கோயிலே நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வந்து வழி வழி ஆட்சிகின்றோன்னு சொல்லி இந்த பரம்பரை அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று பரம்பரை வளரக்கூடியது. நீங்கள் இளங்கோயிலே இருக்க வேண்டும், எல்லோருடைய உள்ளத்திலும் குடியேற வேண்டும். அதற்கு அடிப்படை அந்த இளங்கோயில்தான். ஆகையினாலே நீங்கள் இளங்கோயில் கைவிடேல். இதில் எப்படி என்ன நினைக்க வேண்டும் என்றால், எம்பெருமான் கருணையினாலே என்ன செய்கிறானாம், இளங்கோயிலையும் விட்டுவிட்டு அடியார்கள் மனதிலே வந்து விடுவானாம். அதில் என்ன தெரிகிறது என்றால், எம்பெருமானுடைய அதாவது பேராவல் அற்புதமாக கேட்பார் நம்மாழ்வார். என்னுடைய ஆவல் பெரியதா, உன்னுடைய ஆவல் பெரியதா, யாருடைய காதல் பெரியது என்ற ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறார். அப்படியாக அடியார்கள் நம்முடைய பெரியவர்கள் அருமையாக இந்த நாட்கள் வாழ்க்கையை காலத்தை எம்பெருமானை எண்ணி 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 அவருடைய கருணையை எண்ணி இங்கே அற்புதமாக அருளிச்செயல் என்று சொல்லக்கூடிய இது கவிதை அல்ல, பாடல்கள் அல்ல, பாசுரங்கள் அல்ல, அருளிச்செயல் என்றே சொல்லுகிறார். அதனால்தான் கோயில்களிலே காலத்திலே காலையிலே மாலையிலே இந்த பிரபந்தங்களை ஓதும் பொழுது அதை வெறும் சடங்காக இவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை, அதை எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய அற்புதமான கைங்கரியமாக நினைக்கிறார்கள். ஆகையினாலே சேவாகாலம் என்று சொல்லுகிறார்கள்.
சேவா காலம், உண்மையான சேவை என்பது எம்பெருமானுடைய அற்புதமான பெருமைகளை அவன் நாமத்தை பாடி உகப்பது, போற்றி உகப்பதும், புந்தியில் கொள்வதும் என்று சொல்லுவார்களே, அப்படி அருமையான அருளிச் செயலிலே ஈரச் சொற்கள் மிகுந்து இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் நாங்கள் அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையாவும் புகந்திடுமோ, தேனாமர் பொய்யில் மீனினம் துள்ளிட தின்றதும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொட வண்டின மாத்திட வாய்த்தொலி சூழ்வகுடாரண்யமே. மங்களாசாதன பரி மதாச்சாரிய பூர்வகம் சர்வைஷ பூர்வீராச்சாரியே, சக்ருதாயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே, ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.